ஸ்ரீ ஜோதிட பீடம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நிறைய பதிவுகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிட்ருக்கு. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடே இணைஞ்சிருக்காங்க கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜயய்யா அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சார், இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ஆசை உள்ளே இருக்கும், கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில பேர் வந்து யோசிப்பாங்க இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு. பொதுவாக சிவன் கோயில் கட்டுறதா நிறைய பேர் யோசிப்பாங்க. பொதுவாக கோயில்கள் கட்டினா வந்து அதுக்கான பலன் எப்படி இருக்கும் சார்? ஆமாம், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்குன்னு சில ஜாதகங்கள் இருக்குது. கோயில் கட்டுறது பெருசு இல்லை, ஆனால் அந்த கோயிலை கட்டி பராமரிக்கணும். இப்போ நாளைக்கு கூட நான் கோயில் கட்டுறதா கட்டலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை சத்யநாராயணர் கோயில் கட்டணும்னு. கட்டலாம், அது பெரிய ஒரு சும்மா ஒரு 3 சென்ட் இடம் இருந்தாலும் போதும், கட்டலாம். ஆனால் எனக்கு பின்னாடி என் பையன் பராமரிப்பானா, என் பேர பிள்ளைங்க பராமரிப்பாங்களா? நம்ம பெரிய லெவலில் ஆள்லாம் கிடையாது, நம்ம சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஆள் தான் நம்ம. அப்போ ஒரு கோயிலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை கட்டுனா அதுக்கு தகுந்த பொருளாதாரம் என் தலைமுறைக்கு இருக்கணும். 3 தலைமுறை 4 தலைமுறை 10 தலைமுறைக்கு நான் சேர்த்து வைக்கணும். அடுத்து வர்ற சந்ததிகள் அதை பராமரிக்கணும். இல்லைன்னா இதுவே பெரிய கர்மாவாக லோட் ஆயிரும், 100% லோட் ஆயிரும். எத்தனை பேர் கோயில் கட்டி பராமரிக்க ஆள் இல்லாமல் கிடக்குங்கம்மா, நெய்வேத்தியம் பண்ண ஆள் இல்லாமல் கிடக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை கோயில் கட்டணும்னு. அந்த மாதிரி கோயில் கட்டிட்டு விடக்கூடாது, கட்டிட்டு பராமரிக்கணும்ல. சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கணும், குருக்கள் போடணும், சம்பளம் கொடுக்கணும், 11 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க கோயில் கட்டிடுற சார், கோயில் கட்டின ஆசை இருக்குது, கும்பாபிஷேகம் பண்ண ஆசை இருக்குது, இப்படிலாம் கேட்பாங்க. சார், உங்களுக்கு பின்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? கோயிலை பராமரிக்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா? இப்போ கோயம்புத்தூரில் லட்சுமியில் இருக்குது சீனிவாச பெருமாள் கோயில்னு வச்சுருக்காங்க, அவங்க யானையை வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களால தீவனம் போட முடியும் யானைக்கு, நம்மளால் முடியுமா? கோயிலை பராமரிக்கிறதுக்குன்னு அவங்க தனியாக ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க, பெரிய அவங்க மல்டி மில்லியனர் அவங்க, அவங்கள மாதிரி அழகு செய்யலாம். நீங்கள் கோயில் கட்டணும் அவசியம் இல்லை, இருக்கிற கோயிலை பராமரித்தாலே போதும். எத்தனையோ கோயில் இடிஞ்சு விடுகிற கண்டிஷனில் இருக்குது, எத்தனையோ கோயில் இடிஞ்சு விடுகிற கண்டிஷன்லலாம் இருக்குது. கோயிலுக்கு நெய்வேத்தியம் பண்ண முடியாத கோயிலெலாம் இருக்குது. நான் சமீபத்தோடு ஒரு கோயிலை பற்றி நான் பேசியிருந்தேன், அணிரங்கநாத பெருமாள் கோயில்னு சொல்லி, கேஜி வலசுன்னு சொல்லி, சென்னிமலை பக்கத்தில் இருக்குது. அணிகலன்கள் பெருகணுங்கிறதுக்கான கோயில் அந்த கோயில். நீங்கள் நகை வாங்கி நேராக சுவாமிக்கு போட்டுட்டு அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நகைக்கு அழிவு இல்லை. சுவாமி பேரே அணி ரங்கநாத பெருமாள். அந்த கோயிலே கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்குது, அந்த கோயிலே கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்குது. நிறைய கோயில்களில் வருமானம் இல்லாத கோயில், நெய்வேத்தியம் இல்லாத கோயிலே இருக்குங்கம்மா. அரசாங்கம் எவ்வளோதான் செய்ய முடியும், பொது தொண்டு நம்ம மனிதர்கள் நிறையா பார்த்து செய்யலாம். நிறைய இப்போ கோயம்புத்தூரில் கற்பகம் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரை நிறையா கோயில்களை புனரமைச்சிருக்கிறாங்க, நிறைய கோயில்களை அவங்க புனரமைக்கிறாங்க, அவங்க ட்ரஸ்ட் மாதிரி வச்சு செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூரில் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லி அவங்களும் கோயில்கள் பராமரிக்கிறதா கேள்விப்பட்டேன். அதே மாதிரி அவங்க கோசாலை வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கோயில் கட்டுறது தப்பு இல்லை, நம்ம வந்து பெரிய லெவலில் இருக்கணும். எங்கள் மாமா கோயில் கட்டிகிட்டு போயிட்டார், அது பொது இடத்துல பொது கோயில், அவர் கட்டினது அவர். ஆனால் இன்றைக்கி அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரும் அதை பராமரிக்கலை, ஊர் மக்கள் பராமரிச்சிட்ருக்காங்க. அதுக்காக ஆள் இருக்கே. கோயில் கட்டினா கண்டிப்பாக, அதாவது சந்திரனுக்கு முன்னாடி பின்னாடி கிரகம் இருக்கணும், சூரியனுக்கு முன்னாடி பின்னாடி கிரகம் இருக்கணும். இவங்க மட்டும்தான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண முடியும். இவங்களால தான் அடுத்தடுத்து ஜென்ரேஷனுக்கு பராமரிக்க முடியும். ஒரு ஜாதகத்தை வாங்கிட்டு கேட்குறோம், ஐயா கோயில் கட்டிட்டீங்க பராமரிக்காமல் கிடக்கா? ஆமாம் சார், எங்கள் அப்பா கோயில் கட்டினார், எங்ககிட்ட வசதி இல்லை சார், பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது. ஒருத்தர் 3 தலைமுறை அவர் கோயிலை பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கோயிலுக்குள்ளே அரசியல் ஏன் கேட்குறீங்க? 3 தலைமுறையாக கோயிலுக்குள்ளக்க அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களே வெளியே வரட்டி விட்டு இப்போ வேறு குரூப் உள்ளே நுழைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய பாவச்செயல். இது இப்போ யார் கோயிலை கட்டுறாங்களோ அவங்க வம்சாவளியினர் கண்டிப்பாக அந்த குடமுழுக்குக்கோ அல்லது எதே 6 கால பூஜையில் 1 கால பூஜைக்கோ அவங்கள் படிகளக்க வேண்டும். அந்த இறைவனுக்கு நெய்வேத்தியமாக இறை சக்தியை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க, கீழே எந்திர பிரதிஷ்டை பண்ணியாச்சு, நம்ம எப்படி பசிக்கிது சாப்பிட்றோம்? அதே மாதிரி இறைவனுக்கும் அந்த இதை படி இழக்கணும். இன்னமும் எத்தனையோ தொழிலதிபர்கள் நிறையா அந்த பாலாபிஷேகம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய கோயில்களில் நெய்வேத்தியமே இல்லை, அப்படி கோயிலெலாம் நிறையா இருக்குது.
நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கேரளம் போங்க, காலையில் 4:30 கோயில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. சில கோயில்களில் தமிழ்நாட்டில் 8 தான் கோயில் திறக்கிறாங்க. கேரள மாதிரிலாம் கோயிலை பராமரிக்கிறதுக்கு உலகத்தில் யாரும் பண்ண முடியாது. கேரளா மாதிரி நீங்கள் ஒன்று குருவாயூரில் போய் நீங்கள் ஒரு தேங்காய் உடச்சிட்டு வந்துடுங்க, அந்த ஆகம விதியை கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க. நீங்கள் குருவாயூரில் தேங்காய் உடைக்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரு நெய் விளக்கு போட முடியுமா? ஒரு மாவிளக்கு போட முடியுமா? சரி, கொடுங்குள்ளூர் பகவதி நான் அடிக்கடி போகிறேன், அங்கே போய் ஒரு மாவிளக்கு போட்டுற முடியுமா? ஆகம விதிங்கிறத கரெக்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் சமயபுரம் கோயிலுக்குள்ள போங்க, ஆளாளுக்கு அங்கங்கே மாவிளக்கு போட்டு, ஐயோ கோயில் அரசாங்கம் எவ்வளோ தான் சுத்தம் பண்ணும், அறநிலையத்துறை கோயிலுக்குள்ளே அவ்வளோ குப்பை. ஆமாம் சார், இது நம்மளாக, இது கோயில்னு நம்மளாக நினைக்கணும். சமயபுரம் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த தேவி, அது சக்தி பீடம். அது உள்ள வர்றவங்க அந்த இலையை போட, அந்த குப்பையை போட, அந்த காவிரி வாய்க்காலையும் மாசுபடுத்தி கோயிலையும் மாசுபடுத்தி, அது நம்ம ஊர்லலாம் சொல்லவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, கரெக்டுங்களா? அப்போ கோயிலை பராமரிக்கிறதும் கோயிலை தூய்மை பணி செய்வதும் சிறப்பு. அன்றைக்கி கொடுமுடிக்கு அங்கே போயிருக்கிறேன், சாயந்தரம் பள்ளியறை பூஜை நேரத்துக்கு போயிருக்கிறேன். அப்போது ஒரு கேங் வர்றாங்க, வந்து சார் இந்த மாதம் இந்த வாரம் இந்த ஒரு 10 எல்லாம் தூய்மை பணி செய்யலாம், அரசாங்க கோயிலை பொதுமக்கள் வந்து தூய்மை பணி செய்யலாம். எவ்வளோ சிறப்பான பணி அது, அதுவும் செய்யணும். ஒரு கோயில் கட்டினா பராமரிக்கணும், பராமரிக்கணும். இல்லையா நம்ம அதை செய்யாமல் விடுறது சிறப்பு. இருக்கிற கோயிலில் சாமி கும்பிட்டா போதும். நிறையா பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி கோயிலெலாம் நாங்கள் கட்டலாமான்னு கேட்பாங்க. கெட்டுனா கண்டிப்பாக 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 அதுக்குன்னு பசு வாங்கணும், பாக்கெட் பாலெலாம் ஊற்றக்கூடாது, வீட்டிலேருந்து கறந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். கேரளத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியிருக்கு, கேரள மக்கள் வந்து அந்த கோயிலை கோயிலாக பராமரிக்கிறார்கள். அங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆள்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் கோயில் பராமரிப்பில் கேரள அரசு அற்புதமாக செயல்படுகிறது. கம்யூனிசமாக இருந்தாலும் இறைப்பணியில் பக்தியாக இருக்காங்கல்ல, இறைப்பணியில் அருமையாக நடத்துகிறாங்கல்ல, அது உதாரணம் குருவாயூர் கோயில் சொல்லலாம். அந்த டயத்துக்கான பூஜை யார் பூஜை பண்ண முடியுமோ, அந்த நைவேத்தியம் யார் செய்ய முடியுமோ கரெக்டாக முறையாக செய்கிறாங்க. அது உண்மையிலே அது சந்தோஷப்படணும். கோயில் அவ்வளோ சுத்தம், அவ்வளோ தூய்மை பணி கோயிலெலாம். அந்த விளக்குகள்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் கொடுங்குளூர்லாம் போய் பாருங்கள், பகவதி அம்மன் கோயில் அந்த விளக்கு எப்படித்தான் அப்படி சுத்தம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த பராமரிக்கிறது நான் மெய் மறந்து சாமி கும்பிடுவேன். கொடுங்குளூர்லாம் போனால் எனக்கு 2-3 அங்கேயே தங்கிடுவேன். என்னுடைய தாயை விட மேலானவள் கொடுங்குளூர் பகவதி. அந்த அளவுக்கு அந்த கோயில் சுத்தம், அந்த கோயிலுடைய அட்மாஸ்பியரு, அந்த அம்மனுடைய அனுகிரகம், அது அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அதனால் கோயில் கட்டினா பராமரிக்கணும், அதுக்கு தகுதி நமக்கு இருக்கணும். பணம் பொருளாதாரம் முக்கியம், நம்ம வாரிசும் கரெக்டாக இருக்கணும். சரியா, இப்போ நிறைய பேருக்கும் இந்த குழப்பம் வந்து தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். கோவில் கட்டலாமா, கும்பாபிஷேகம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு பதில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க சார். இது வந்து மக்கள் வந்துட்டு அந்த குழப்பத்திலேருந்து விடுபட்டிருப்பாங்க இந்த பதிவு மூலமாக. ரொம்ப ரொம்ப நன்றிமா. நன்றிமா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.